ஹலோ, வெல்கம் டு நெயில் பைட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்னன்னா, இந்தியா கிட்டத்தட்ட 59 சைனீஸ் ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அது எதனாலன்னு பார்க்க போறோம். அப்புறம் இந்த பேனோட ஆஃப்டர் எஃபெக்ட் என்னன்னு பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை வாட்ச் பண்றீங்களா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோவா பார்க்கலாம். உண்மையாவே நம்ம இந்தியாவோட போல்டான மூவை நம்ம பாராட்டணுங்க. இந்த மூவுக்கு பின்னாடி உள்ள ஆக்சுவல் ரீசனை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும், கரண்டா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர் ஒரு எக்ஸாக்டான வரையறை இல்லை. அதுதாங்க இங்க பிரச்சனையே. பல வருடங்களா இந்தியாவோட எல்லையில நிறைய பார்ட்ஸ் சைனா ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டதா இந்தியா சொல்லுது, சைனாவோ இந்தியா ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டதா சொல்லுது, எது எப்படியோ. இப்ப கால்வான் அப்படிங்கிற ஒரு பாட்ல தான் பயங்கரமா பதற்றம் நிலவுதுங்க. இந்தியால கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ சைனா ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டதா இந்தியா கிளைம் பண்ணிருக்கு. சைனா தொடர்ந்து தன்னோட பகுதியில மிலிட்டரி போர்ஸ குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து இந்தியாவும் பதிலுக்கு தன்னோட மிலிட்டரி போர்ஸ குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கால்வான்ல நடந்த கை கலப்புல இந்திய வீரர்கள் கிட்டத்தட்ட 20 பேரும் சைனீஸ் வீரர்கள் 43 பேரும் இறந்திருக்காங்க. இந்தியாவோட வீரர்கள் 70 பேரு காயமும் வேற அடைஞ்சிருக்காங்க. அதோட எதிரொலியா தான் இந்தியா சைனாவோட டிஜிட்டல் சில்க் ரூட் ஆம்பிஷனை உடைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் போல்டான ஒரு முடிவு எடுத்து சைனாவோட 59 ஆப்ஸ் பேனும் பண்ணிருக்காங்க. இந்த முடிவை யாருமே எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க. இந்தியா மக்களும் கூட சமீபத்துல சைனீஸ் ப்ராடக்ட்டை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய அவேர்னஸ் உருவாக்கி இருக்காங்க. சைனாவோட மொபைல் போன்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், இன்னும் பல ஐட்டம்ஸ நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொந்தளிப்பு உண்மையாவே இந்திய மக்களுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. அதோட எதிரொலியாவும் தான் கவர்மெண்ட் இப்ப தைரியமா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எல்லை பிரச்சனை தான் முதன்மையான காரணம்னாலும், பிரஸ்ல அதை வெளியிடாம இந்த ஆப்ஸ் எல்லாம் இந்தியாவோட சாவரினிட்டியும் செக்யூரிட்டியும் குலைக்குது அப்படின்னு ஆதாரம் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு, இது போல நிறைய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்ததுனால நாங்க இப்ப ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 59 ஆப்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 59 ஆப்ஸும் ஒர்க் ஆகாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப இந்த 59 ஆப்ஸ் பத்தி பாக்கலாம். கொஞ்ச நஞ்ச இல்லைங்க, ரொம்ப ஃபேமஸான ஆப்ஸ் தான் எல்லாமே. உதாரணத்துக்கு டிக்டாக், ஷேரிட், யூசி ப்ரௌசர், ஹலோ ஆப், கிளப் ஃபேக்டரி, இன்னும் பல பல முக்கியமான ஆப்ஸ் தாங்க இதுல இருக்கு. உடனே நீங்க எல்லாரும் டிக்டாக் ஓபன் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிருப்பீங்களே. ஒர்க் ஆகுதா? இப்ப ஒர்க் ஆகும். அப்புறம் என்னப்பா எல்லாம் கரெக்டா தானே ஒர்க் ஆகுது, அப்புறம் பேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேப்பீங்க. அது ஏன் தெரியுமாங்க? இந்த நியூஸ் இன்னைக்கு தான் வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இதுக்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காக கூகுள் கிட்டையும் ஆப்பிள் கிட்டையும் அப்ரோச் பண்ணி அவங்களோட பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி பேசுவாங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிற யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லங்க, ஏற்கனவே இருக்கிற யூசர்ஸும் கொஞ்ச நாளைக்கு தான் இதை யூஸ் பண்ண முடியுமா, அப்புறம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பேன் ஆயிடுமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேன் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படின்ற எந்த முடிவுமே அரசு சொல்லல. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சைனாவை தாண்டி இந்தியாக்குள்ளதான் டிக்டாக்கு பெரிய யூசர்ஸும் இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 120 மில்லியன்ஸ் இருக்காங்களாங்க. எவ்வளவு யூசர்ஸ் பாருங்க. சோ டிக்டாக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய அடிதாங்க, அது யாராலையும் மறுக்கவே முடியாது. அப்புறம் ஷேரிட்ட பாத்தீங்கன்னா 200 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்களாம். யூசி ப்ரௌசரையோ 130 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்களாம். கிட்டத்தட்ட ஆல் டுகெதரா 300 மில்லியன் யூசர்ஸ் இந்தியாவில மட்டும் இருக்கிறதா சொல்றாங்க. சோ வேர்ல்ட்லயே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இந்திய மக்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதா பேசிக்கிறாங்க. சோ இந்த ஆப்ஸ் எல்லாம் நிறுத்தினாங்கன்னா இமீடியட்டா இந்த ஆப்ஸ் உருவாக்கின எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்போ நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க, சரி எல்லாம் ஓகே தான்ப்பா, இப்ப இந்தியா எதுக்கு பெருசா இத பத்தி மெனக்கடுறாங்க, ஏன் எல்லா ஆப்ஸையும் பேன் பண்றாங்க அப்படின்னு கேப்பீங்க. அதுதானே, ஏன்னா இதுல ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அடங்கி இருக்குதுங்க. நாம ஒரு ஒரு வாட்டியும் இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணும் போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகுது. அந்த சர்வர் இந்தியாக்குள்ள இல்லைங்க, இது எல்லாமே இந்தியாவை விட்டு வெளியில தான் ஸ்டோர் ஆகுதான். சோ இதனால நம்மளோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்னொரு நாட்டுக்கு போகுது, அது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கும் சாவரினிட்டிக்கும் ரொம்ப பாதிப்பா இருக்கு அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்போ இந்த பேன்னால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேர் யூசி ப்ரௌசர்ல நியூஸ் போஸ்ட் பண்றது, இன்னும் பல வேலைகளே அவங்களோட ப்ரொஃபஷனா வச்சிருப்பாங்க. அப்புறம்
டிக்டாக் பைத்தியங்களுக்கு இது உண்மையாவே ஒரு பெரிய அடி தாங்க. இந்தியாவோட சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் தான் இப்ப இதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஆப்டர் எஃபெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2-3 days இல்லனா ஒரு 1 week கூட வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அப்பதான் நம்ம கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, இந்த பேன் இஷ்யூ எப்படி எல்லாம் ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனிவே Kudos to India's decision. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும்போது நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவான தகவலுக்கு எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.